ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஒரு சில புதிய அறிவிப்புகள் எல்லாமே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது இந்த கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் தற்போது கம்மியாயிடுச்சு. இருந்தும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திலேருந்து இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா மூணாவது அலை பரவ அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கேரளா தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா தொற்றின் எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் தற்போது கொரோனா தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு தற்போது மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் தற்போது ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே போட போகிறாங்க அப்படின்னு தற்போது செய்திகள் எல்லாமே வெளியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இரவு நேர ஊரடங்கு மற்றும் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வெளியே வரும்போது மாஸ்க் அணியணும். அதே போல் கோவில்கள் மற்றும் அதே போல் ஒரு சில புதிய கடைகள் எல்லாமே அடைக்கவும் தற்போது தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சென்னையை அடுத்து கோவை போன்ற ஒரு சில மாவட்டங்களில் தற்போது ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே போட போகிறாங்க அப்படின்னு தற்போது செய்திகள் எல்லாமே வெளியாக இருக்குது. ஸோ அதனால தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் தற்போது சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இதே மாதிரி கொரோனா தாக்கம் அதிகரிச்சுட்டே இருந்தால் கேரளாவை போல ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தற்போது தமிழ்நாட்டில் சென்னை கோவை கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள், அதே போல் மக்கள் அனைவரும் வெளியே வரும்போது கண்டிப்பாக அனைவரும் மாஸ்க் அணியணும் அப்படின்னு ஒரு சில புதிய உத்தரவு எல்லாமே இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் போடப்படும் அப்படின்னு தற்போது செய்தி வெளியாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகளாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.